ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஇலம். இன்றைக்கி நம்ம சேனலில் கூல் ரூஃப் பெயிண்ட் எப்படி அடிக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது மாடிக்கு வந்தாச்சு. மாடியில் அங்கங்கே குப்பையாக இருக்குது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மொத்தம் மூணே ஸ்டெப்பில் இந்த வேலை முடிஞ்சிடும், அதுவும் மூணு திங்ஸில் ரெண்டே ரெண்டு கோட்டிங்கில் இந்த ஃபுல் வேலையும் நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன், நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அழுக்கு இருக்கு, அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா தண்ணி வச்சு வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணணும். ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சிடும். இப்ப எல்லா பிளேஸையுமே வாஷ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து அந்த பெயிண்ட் வந்து நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாம். 5 கிலோ ஒயிட் சிமெண்ட்டுக்கு 5 லிட்டர் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் வந்து ஒயிட் சிமெண்ட்டை வந்து நம்ம உள்ளே கொட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன போடணும் அப்படின்னா ஃபெவிகால் வந்து போடணும். அது வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து இதில் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து 200 கிராம் வந்து சேர்க்கணும். இது மூணையும் சேர்த்துக்கலாம். இது மூணும் மொத்தம் வாங்குறதுக்கு வந்து இந்த ஒரு செட்டுக்கு மட்டும் 200 ஆகும். இதே மாதிரி நம்ம ரெண்டு கோட்டிங் செய்யணும், அப்போ மொத்தம் 400 ஆகும். இப்போ நம்ம கலந்து முடிச்சாச்சு. இதை ஃபர்ஸ்ட் கோட்டிங் நம்ம ஃபுல்லாக அடிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். லோ பட்ஜெட்டில் இது நம்ம செய்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை இதை நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஈவினிங் டைம் தான் அடிக்கணும். இப்போ ஃபுல்லாக அடிச்சு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கோட்டிங் மட்டும் தான் நம்ம அடிச்சிருக்கோம், செகண்ட் கோட்டிங் வந்து நாளைக்கு அடிக்கலாம். இது நெக்ஸ்ட் டைம் மார்னிங். இப்போ வந்து இதில் லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம தெளிச்சுக்கணும், அப்போ வந்து இதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஈவினிங்கும் ஒருக்க வந்து தண்ணி தெளிச்சுக்கொள்ளலாம் நம்ம. இப்போ ஈவினிங் ஆயாச்சு, இப்போ செகண்ட் கோட்டிங் அடிக்க போகிறோம். செகண்ட் கோட்டிங்கும் அதே மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கோட்டிங்கும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெண்டு கோட்டிங் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க, ரெண்டு கோட்டிங்குமே அடித்து முடிச்சாச்சு. நம்மளோட கூல் ரூஃப் பெயிண்ட் வந்து நம்ம அடித்து முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சம்மருக்கு எல்லாருக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடி வீட்டில் இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டில் வந்து உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நம்மளை தூங்கும்போது அந்த ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றது நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா டே டைமில் கூட செப்பல் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளால் நடக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஜேஇஇலம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.